Hi friends, in the video la or 50 types of neck designs vandu churidhar ku eppadi cut pananum abingiradha dhaan vandu na ungalku solli koduthirken. Starting level la irukkira students ku vandu pathinga neck designs cut pandradhila nareya doubt irukum. In the video va neenga paakumbodhu kandippa neck designs eppadi la cut pannalam abingiradhukku ungalku nareya ideas um kedaikum, adha kattukiradhukku ungalku vandu useful la irukum appdin solli na nambren. Basically, you can cut a neck pattern cut பண்றதுக்கு ரெண்டு மெஷர்மென்ட் தேவைப்படும் neckோட width உம் neckோட height உம் சோ நான் அத இதல மென்ஷன் பண்ணல ஆல்ரெடி நான் போட்ட வீடியோல எப்படி வந்து ப்ராப்பரா அளவு எடுத்து மார்க் பண்றது மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அதோட லிங்க வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இந்த வீடியோல just டைரக்டாவே எப்படி neck designs cut பண்ணனும் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன் beginner level இருக்குறவங்களுக்கு பேசிக்கா தேவைப்படுற எல்லா neck patterns இதல ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு க்ளோஸ் neck patterns சொல்லி கொடுத்துர்க்கேன் ஒன் சைடு neck patterns சொல்லி கொடுத்துர்க்கேன் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்கா நீங்க இத தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களால எந்த ஒரு neck patterns ஐயும் ஈஸியா டிரா பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்றாங்க இந்த மாதிரி வந்து neck designs கட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டுருக்கேன் இந்த வீடியோல பேசிக்கான neck patterns மட்டும் தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இனி அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு patch neck க்கு தேவைப்படுற neck patterns அப்புறம் double neck method க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு neck patterns க்கும் என்னென்ன neck வந்து தேவைப்படுமோ அத நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சு கொடுக்கறேன் neck cut பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம்ச்சுக்கோங்க neck ஓட மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ற இடமும் முடிக்கிற இடமும் கரெக்ட்டா அதே மெஷர்மென்ட்ல தான் இருக்கணும் நடுவுல மட்டும் நீங்க வந்து neck கொஞ்சம் அவுட் சைடுல வெளிய போய் வரையிக்கலாம் அவுட் சைடுல கொஞ்சம் எடுத்து விட்டு வரையிக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் பட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து எப்பவுமே மெஷர்மென்ட்ோட அளவுல கரெக்ட்டா இருக்கணும் அதோட அளவுல இருந்து மாற கூடாது அத மட்டும் எப்பவுமே நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க அது போல நீங்க neck designs வரையிறதுக்கு நல்ல drawing sense இருக்கணும் அப்படினா அவசியம் இல்ல நீங்க neck patterns வரையி பாக்க 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 தன்னால வந்து உங்களுக்கு வந்து neat-ஆ drawing பண்ண வந்துரும் சோ எனக்கு drawing பண்ண தெரியாது அப்படினு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை practice பண்ண பண்ண நமக்கு அது ஈஸியா ஆயிடும் சோ நல்லா practice பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு அப்புறம் neck patterns வரையிறது வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடும் ரொம்ப வந்து நீங்க வந்து கேஷுவலா வரைய ஆரம்பிச்சிடுவீங்க Thank you.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊட்டி டிசைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.